ராணிப்பேட்டை அருகே உள்ள சாத்தமங்கலத்தைச் சேர்ந்தவர் ஜாகிர். சென்னையில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வரும் இவருக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த ராஜன், நெய்வேலியைச் சேர்ந்த உலகநாதன் மற்றும் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். தங்களிடம் விலை மதிப்புள்ள இரிடியம் உள்ளதாகவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அதனை குறைந்த விலைக்கு வாங்கினால் கோடி கணக்கில் விற்று பணம் சம்பாதிக்கலாம் என ஜாகிருக்கு ஆசை காண்பித்துள்ளனர். 3 லட்சம் ரூபாய்க்கு இரிடியம் விலை பேசப்பட்ட நிலையில் முதல் தவணையாக ராஜன் மூலம் 1,64,000 ரூபாயை உலகநாதனிடம் கொடுத்துள்ளார் ஜாகிர். சனிக்கிழமை நெய்வேலியில் உள்ள பாலசுப்பிரமணியன் வீட்டுக்கு வந்து மீதி பணத்தை கொடுத்துவிட்டு இரிடியத்தை பெற்றுச் செல்லுமாறு கூறியுள்ளனர். அதன்படி அங்கு சென்ற ஜாகிரிடம் சதுர வடிவிலான கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்ட கருப்பு வர்ணம் பூசப்பட்ட அலுமினிய குண்டான் ஒன்றை காண்பித்து அதுதான் இரிடியம் என்று கூறியுள்ளனர். கண்ணாடி பெட்டியை ஜாகிர் தொட்டு பார்த்த போது ஷாக் அடிப்பது போல உணர்ந்துள்ளார். அது குறித்து கேட்டபோது இது சக்தி வாய்ந்த அபூர்வமான இருடிய பாத்திரம் என்றும் அதனால்தான் தொட்டவுடன் சாக்கடிப்பதாகவும் கூறியுள்ளனர். மீதி பணத்தை கொடுத்துவிட்டு அதனை வாங்கிக் கொள்ளுமாறும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கு ஜாகிர் தற்போது பணம் கொண்டு வரவில்லை என்றும் இருடியத்தை தன்னிடம் கொடுத்தால் பணத்தை பின்னர் அனுப்பிவிடுவதாக தெரிவித்துள்ளார். அவர் மீது சந்தேகம் கொண்ட உலகநாதனும் பாலசுப்பிரமணியனும் பணம் எடுத்து வராமல் ஏன் வந்தாய் என்று கேட்டதோடு இருடியத்தை தொட்டுவிட்டால் அதனை வாங்கியே தீர வேண்டும் என்றும் கூறி கட்டாயப்படுத்தி மிரட்டி உள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிய இருவரும் சேர்ந்து ஜாகிரை தாக்கியுள்ளனர். தன் மீதான தாக்குதல் குறித்து முத்தாண்டிக்குப்பம் போலீசில் ஜாகிர் புகார் அளித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய குண்டர்களான உலகநாதனையும் பாலசுப்பிரமணியனையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் இரிடியம் என்று கூறி அவர்கள் காண்பித்தது வெறும் கருப்பு வர்ணம் பூசப்பட்ட அலுமினிய பாத்திரம் என்பதும் அந்த பாத்திரத்துக்கு கீழே பேட்டரியால் இயங்கும் சிறிய மோட்டாரை பொருத்தி ஷாக் அடிக்க வைத்ததும் தெரிய வந்தது. இந்த நூதன மோசடியில் ஈடுபட்ட உலகநாதனையும் பாலசுப்பிரமணியனையும் முத்தாண்டிக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கூட்டாளி ராஜனை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். தங்கம் வெள்ளிக்கு இணையான மதிப்பெல்லாம் ஒருபோதும் இருடியத்திற்கு கிடையாது என்று சொல்லும் போலீசார் பல கோடி ரூபாய் இருடியம் இருப்பதாக யாராவது சொன்னால் அவர்கள் மோசடி பேர்வழிகள் என்று எச்சரிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா.